அப்பெல்லாம் என்ஜிபி ஓபன் பண்ணா எம்டி முட்டையா காட்டுறது அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிங்க எல்லாரும், எனக்கு புரியுதுங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லி எல்லாம் சின்ன விளாட வச்சு ரொம்ப நல்லா சேனலா பொறுக்கலையே 20 நாளுக்கு மேலே போய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்பதான் திடீர்னு நைட்டு காலைல எழுந்து வெளில வந்து பாக்குறேன், 5 குஞ்சு பொறுத்திருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மஞ்சள் குஞ்சு மட்டும் வெளில கத்தியான்னு கத்திக்கிட்டு வந்துச்சு. நான் அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முட்டை பொரியுமா என்னன்றது தெரியல, நான் அதுக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதான் ஷேர் பண்றேன். நான் எப்பவுமே 7 குஞ்சிலேருந்து 9 குஞ்சு வரைக்கும் பொறிப்பா, ஃபர்ஸ்ட் டைமே 11 குஞ்சு பொறிச்சிட்டாங்க. இப்போ அவ்வளோ 3rd time அட வைக்கிறோம். லாஸ்ட் டைம் பச்சப்போ கூட 7 குஞ்சு தான் பொறிச்சா, இப்போ 5 குஞ்சு பொறிச்சிருக்கு என்னன்றது தெரியல. பேலன்ஸ் நம்ம 8 முட்டை இருக்கு, மொத்தமாக 13 முட்டை வச்சவங்க. அங்கே எவ்வளோ க்யூட் க்யூட்டா குட்டி குட்டி அழகா இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் இது மேஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா வெளியிலேருந்து சேவல் வேற லெவலில் கூவிட்டு இருந்தாங்க, அதையும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இது 5ல எந்த குஞ்சு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அங்கே பாருங்க சேவல் போற ஆட்டத்தை இவ்வளவு பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுல. ஸோ அந்த குதுகுலத்தில் தலைவன் கத்திக்கிட்டு இருக்காப்புல வெளில நின்றுட்டு, பட் ஆனால் இவ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். 1 மாசத்துக்கு அது முடியும் எவ்வளோ க்யூட்டா மேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். டக்குன்னு எல்லா குஞ்சுங்களும் ஒரு சவுண்ட் விட்டோன்னா அவ்வளோ கீழே போய் அடங்கிடுங்க. அந்த அளவு ட்ரைனிங் சூப்பரா குஞ்சுங்களை பாத்துக்கோ. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். டாடா, பை பை, லவ் யூ ஆல் நண்பர்.